அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய எல்லாம் வல்ல இறைவனின் திருநாமம் போற்றியவனாக, சாந்தி சமாதானம் இறை தூதர்கள் மீதும், இறுதியாக வந்த இறை தூதரின் மீதும், அவரை பின்பற்றி வாழ்ந்த தோழர்கள் தோழியர்கள் மீதும், இன்னும் இறை நல்லடியார் மீதும், இந்த நிகழ்ச்சியை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களின் மீதும், உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் மீதும் இறைவனுடைய அருளும் பாக்கியமும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று சொல்லிக்கொண்டு எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். தூணின்றி வான் படைத்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக, இந்த அருமையான பொழுதை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்கினியவர்களே, இன்றிலிருந்து சரியாக 100 வருடத்திற்கு முன்பு அடால்ஃப் ஹிட்லர் என்பவர், த டிக்டேட்டர் ஆஃப் ஜெர்மனி, ஒரு புத்தகத்தை எழுதினார். அந்த புத்தகத்துடைய பெயர் மெயின் காம்ப் என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகம் மை ஸ்ட்ரகல் என்று அதுக்கு அர்த்தம். இந்த புத்தகத்தில் ஒரு ப்ரொபகோண்டா டெக்னிக் சொல்லப்பட்டது. அது என்னவென்றால், த பிக் லை, மிகப்பெரிய பொய் என்று சொல்வார்கள். மிகப்பெரிய பொய், மக்களை குழப்புவதற்காக இவ்வளவு பெரிய பொய்யை, எவ்வளவு பெரிய பொய்யை சொல்ல வேண்டுமென்றால் மக்கள் நினைக்க வேண்டும், இவன் இவ்வளவு பெரிய பொய் என்று ஒன்று இருக்க முடியுமா என்று மக்கள் நினைக்க வேண்டும் என்று சொன்னார். இப்படி தொடர்ச்சியாக இந்த பொய்யை, இந்த இவ்வளவு பெரிய பொய்யை சொல்லும்போது சில நாட்கள் கழித்து மக்களுடைய உள்ளத்தில் இது உண்மை என்று அவர்கள் நம்ப ஆரம்பித்து விடுவார்கள். ஒருவேளை இது உண்மை இருக்குமோ என்று நம்ப ஆரம்பித்து விடுவார்கள். இவ்வளவு பெரிய பொய்யை ஒரு பெரிய ஆள் சொல்லும்போது நிச்சயமாக இதில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். ஆகவே நெருப்பில்லாமல் புகையாது என்கின்ற ஒரு மனநிலை மக்களுடைய மனதில் வரும். உதாரணத்துக்கு, சமீபத்திலே கேரளா ஸ்டோரி என்ற படத்திற்கு மோடி அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள், எங்கே, கர்நாடகத்தில். ஆக ஒரு பெரிய ஆளுமை சொல்லும்போது ஏதாவது ஒரு விஷயம் அங்கே இருக்கும். ஆகவே நெருப்பில்லாமல் புகையாது என்று மக்களுடைய மனதிலே அது ஆழமாக பதியும். இத்தோடு அடிஷ்னலாக இரண்டாவது ப்ரொபகண்டா டெக்னிக் ஒன்று செய்யப்பட்டது. அது ஹிட்லருடைய ப்ரொபகண்டா மினிஸ்டர் என்று சொல்லக்கூடிய ஜோசப் கோயபல்ஸ் அவர்கள் சொல்வார்கள், தி ரிப்பீட்டேஷன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். தொடர்ச்சியாக இந்த பொய்யை சொல்ல வேண்டும் என்று அவர் சொல்கிறார். இஃப் யூ கீப் ரிப்பீட்டேஷன் த லை, த பீப்புள் வில் இவென்ச்சுவலி கம் டு பிலீவ் இட். நீங்கள் தொடர்ச்சியாக பொய்யை சொல்லிக்கொண்டே இருந்தால் அது என்னாகும் என்றால் மக்கள் அதனை உண்மை என்று நம்ப ஆரம்பித்து விடுவார்கள். ஆகவே மீண்டும் மீண்டும் இந்த பொய்யை மக்களுக்கு 4 சோர்சஸ் மூலமாக சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார். 4 சோர்ஸ் மூலமாக சொல்லணுமா? அந்த காலத்தில் இருந்த சோர்ஸ் என்ன? பேப்பரும் ரேடியோவும் தான். ஆனால் இந்த காலத்தில் இருக்கிற நிறைய சோர்சஸ் இருக்குது. சோஷியல் மீடியா இருக்குது, நியூஸ் சேனல்ஸ் இருக்குது, பேப்பர்ஸ் இருக்குது, யூடியூப் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, அதிகாரிகள் இருக்கிறார்கள், அமைச்சர்கள் இருக்கிறார், ஏன் பிரதமரே இருக்கிறார் இல்லையா? ஆகவே அந்த பொய்யை சொல்வதற்கு இப்படி இந்த பொய் மெது மெதுவாக மக்களிடையே நம்பகத்தன்மை கொண்டு வந்து விடும் என்று சொல்கிறார். பிறகு மூன்றாவது டெக்னிக் என்னவென்றால், அந்த பொய்யில் பாதி உண்மையை சேர்த்து விட வேண்டும், ஹாஃப் ட்ரூத் என்று சொல்வார்கள். ஆகவே உண்மை செய்திகளுக்கு மத்தியிலே பாதி பொய்யை கலந்து விட வேண்டும் என்ற அந்த டெக்னிக்கை தான் இந்த புத்தகத்திலே அடால்ஃப் ஹிட்லர் என்பவர் சொல்லியிருப்பார், மெயின் காஃப் என்று சொல்லக்கூடிய. ஆக மனிதன் மிக மோசமானவனாக இன்றைக்கு மாறியுள்ளான் என்று தான் நாம் சொல்லுவோம். ஒருமுறை விலங்குகள் எல்லாம் கூட்டம் போட்டு பேசி கொண்டனவா, என்ன இந்த மனுஷன் பண்ணுற அநியாயம் இருக்கு இல்லையா, இவங்களுக்கெல்லாம் ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பல மிருகங்கள் எல்லாம், விலங்குகள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தனவன். என்ன முடிவு எடுத்தன? மனிதர்களை எப்படி நாம் வேட்டையாடுவது. அப்பொழுது கழுதை புலி என்று சொல்லக்கூடிய அந்த விலங்கு சொல்லிச்சான், ஒரு மனுஷனை நல்லா கடித்து அவன் ஈரக்குலையை நான் வந்து வெளியே எடுத்து சாப்பிட்றேன். இன்னும் சில விலங்குகள் சொன்னன, அவருடைய கழுத்தை நெரித்து ரத்தத்தை எல்லாம் நான் குடித்து, இவ்வளோ அநியாயம் பண்ணுறான் இந்த மனுஷங்க பூமியில், இவ்வளவு அநியாயம் பண்ணுறாங்க, ஆகவே இப்படி செய்யலாம் என்றெல்லாம் சொல்லின. இன்னும் கழுகுகள் சொன்னன, அவருடைய உடம்பெல்லாம் நான் கொத்தி கிழித்து எடுத்து விடுகிறேன் என்று சொன்னேன். முதலை சொன்னது, அவனுடைய உடம்பை நான் 2 பாதியாக கிழித்து விடுகிறேன்.
இரண்டு பாதியாக கேட்டு இப்படி சொல்லி கொண்டே இருக்கும்போது இதையெல்லாம் கேட்ட சிங்கராஜா சொன்னாராம், நாமெல்லாம் என்ன மனுஷங்களா, மனுஷங்களா, மனுஷங்க தான் இந்த மாதிரிலாம் நடந்துப்பாங்க. ஆகவே ஒரு ஜூல, ஒரு ஆப்பிரிக்காவுடைய ஜூல, உலகத்திலே பயங்கரமான மிருகம் எது தெரியுமா என்று ஒரு பெரிய கண்ணாடி வைக்கப்பட்டது. அங்கே போய் பார்த்தா உங்களுடைய உருவம் தான் தெரியும். ஆகவே மனிதன் மிக மோசமானவனாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறான் என்று சொல்லலாம். இன்னும் சில விலங்குகள் சொல்லணும். எங்கள் பேரையை எதுக்கியா நீங்கள் பயன்படுத்துகிறீங்க? இந்த மனுஷங்களுக்கு ஏதாவது ஒரு கேவலமான செயலை செய்தால் இவன் மிருகம், ஒரு விலங்கு என்று சொல்கிறார். விலங்குகள் நாங்கள் கேவலமான காரியங்களை செய்வதில்லையே. எந்த விலங்காவது ஒரு ஆண் ஆணோடு போய் சேருதா? ஆனால் மனுஷன் சொல்கிறான் ஆணும் மானும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று. எந்த விலங்காவது தன்னுடைய இனத்தோடு சேருவதற்கு, தன்னுடைய அந்த பெண் இனத்தோடு சேருவதற்கு வரதட்சணை கேட்குதா? வரதட்சணை கொடு. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய மனைவியுடன் வாழ்வது வாழ்நாளெல்லாம் லைஃப் பார்ட்னர் என்று சொல்கிறான். ஆனால் அந்த பெண்ணிடம் கை நீட்டி காசு கேட்குறானே, இது வெக்கமா இல்லையா? இந்த செயலை விலங்குகள் செய்யுமா? எந்த விலங்காவது லஞ்சம் வாங்குமா? லஞ்சம். ஆனால் இவன் அதிகாரி என்று உட்கார்ந்து கொண்டு லஞ்சம் வாங்குகிறானே, எங்களை எதுக்குப்பா நீங்கள் வந்து மனுஷங்களோட கம்பேர் பண்ணி பேசுகிறீங்க என்று விலங்குகளெல்லாம் பேசிக்கொண்டான். ஆகவே ஒரு கவிஞர் சொல்வான், ஒரு தமிழ் பாடல் மிக அழகாக சொல்லும், மனிதர்கள் வாழும் நாட்டை விட புலிகள் வாழும் காடே சிறந்தது என்று. புலிகள் வாழும் காடே சிறந்தது. ஆகவே மனிதர்கள் எல்லாம் இப்படிப்பட்ட மோசமான நிலைகளில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக நான் எல்லா மனிதர்களையும் அவ்வாறு நான் சொல்லவில்லை, எல்லா மனிதர்களையும் சொல்லவில்லை. என்றால் அன்பு என்ற ஒரு விஷயம் மனிதர்களிடையே இருப்பதினால்தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது இல்லையா? அதனை இயற்கையாக இறைவன் அல்லாஹ் நமக்கு அந்த அன்பினை மக்களுடைய மனதிலே வைத்துள்ளான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது சகோதரர்களே. ஒருமுறை நபிகள் நாயகம் இவ்வாறு கூறினார்கள், மனிதன் மூன்று விஷயங்களுக்காக கல்வி கற்கின்றான் என்று சொன்னார்கள். என்ன மூன்று விஷயம்? ஒன்று, தன்னை அறிஞனாக காட்டிக்கொள்ள கல்வி கற்கின்றான். எப்படி? தான் ஒரு பெரிய அறிஞன் என்று காட்டிக்கொள்வதற்காக அவன் கல்வி கற்கின்றான். இன்னொன்று, வாதம் செய்வதற்காக, டிபேட் செய்வதற்காக கல்வி கற்றுக்கொள்கிறான். இன்னும் ஒருவன் தனக்கு பின்னால் ஒரு பெரும் கூட்டத்தை சேர்த்து கொள்வதற்காக கல்வி கற்கிறான். இப்பேற்பட்ட கல்வி தேவையில்லை என்று சொன்னார். தேவையில்லை. பல தடவை அவர்கள் தன்னுடைய கரங்களை உயர்த்தி இறைவனிடத்தில் இவ்வாறு பிரார்த்தனை செய்தார்கள், இறைவா பலன் தருகின்ற கல்வியை எனக்கு தருவாயாக. பலன் தருகின்ற கல்வி, பலன் தராத கல்வி வேண்டாம், பலன் தராத கல்வி வேண்டாம். ஆகவே இங்கே கூட எழுதியிருப்பார்கள், இறைவா என்னுடைய ஞானத்தை மிகப்படுத்து. ஞானத்தை, பெரிய அறிவாளியாக இருக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க, பெரிய அறிவாளியாக ஒழுக்கமோடு இருக்கிறானா அதுதான் அங்கே பெரிய விஷயம் இல்லையா? ஆகவே பெரிய டாக்டராக இருக்கார், பெரிய அட்வொகேட்டாக இருக்கார், ஆனால் அவர்களிடத்தே ஒழுக்கம் இல்லை என்றால் என்ன ஆகும்? அந்த கல்வியினால் என்ன பயன், எந்த பயனும் இல்லை. ஆகவே இஸ்லாம் சொல்கிறது, நீ ஒழுக்கத்துடன் அந்த கல்வியை கற்றுக்கொள், அதுதான் ஞானம் என்று. கல்வியினுடைய அடுத்த நிலை, அறிவினுடைய அடுத்த நிலை என்ன? ஞானத்தை பெறுவது, ஞானத்தை உருவாக்கி கொள்வது. ஆகவே நபிகள் நாயகம் அவர்கள் இவ்வாறு பிரார்த்தனை செய்கிறார். ஒரு கவிதை கூட இருக்கின்றது, போகின்ற பாதை சரியில்லை எனில் அதில் ஓடி என்ன பயன், அதில் ஓடி என்ன பயன், அது தேவையில்லை. ஆகவே நல்ல கல்வியும் இறை சாட்சியும் மனசாட்சியும் இருந்தால்தான் ஒருவன் மனிதன் மனிதனாக வாழ முடியும் இல்லையா? மனிதன் மனிதனாக வாழ முடியும். டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்வார்கள், மனிதன் விண்ணிலே பறக்க கற்றுக்கொண்டான், நீரிலே நீந்த கற்றுக்கொண்டான், ஆனால் அவன் பூமியிலே மனிதனாக வாழ கற்றுக்கொள்ளவே இல்லை என்று சொல்வார். ஆகவே ஒரு அறிஞன் சொன்னான், ஒருவர் எம்எல்ஏ ஆனார், கவுன்சிலர் ஆனார், எம்பி ஆனார், பிரதமர் ஆனார், ஆனால் கடைசி வரைக்கும் மனிதராக ஆகவே இல்லை என்று, மனிதராக ஆகவே இல்லை. இத்தாலி நாட்டிலே ஒரு அறிஞன் இருந்தானாம், பகல் நேரத்திலே விளக்கை கொண்டு அலைந்து திரிந்து கொண்டு அவன் எதையோ தேடினானாம். யாரை தேடுகிறீர்கள்? மனிதனை தேடுகிறேன் என்று சொன்னான். ஆகவே இப்படித்தான் மனிதன் மனிதத்தன்மை இழந்து கொண்டு நாம் வாழ்கிறோம். ஆகவே மனிதனை மனிதனாக போதிக்காத எந்த ஒரு சித்தாந்தமோ, மனிதனை மனிதனை நேசிக்காத எந்த ஒரு கருத்துக்களோ அல்லது கொள்கையோ அல்லது மதமோ இந்த பூமியில் வெற்றி பெறப்போவதில்லை, இந்த பூமியில் வெற்றி பெறப்போவதில்லை. ஆகவே மனிதம் போற்றப்பட வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கமும். இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கமும் மனிதம் போற்றப்பட வேண்டும், அன்பு மக்களிடையே நிலைத்திருக்க வேண்டும் என்பதுதான்.
ஆகவே அந்த அன்பினுடைய உச்சக்கட்டம் எது தெரியுமா? அந்த அன்பினுடைய முதல் படிநிலை எது தெரியுமா? மனிதர்கள் எல்லோரும் சமம் என்று சொல்வது. மனிதர்கள் எல்லோரும் சமம். ஆகவே இறைவன் அதைத்தான் விரும்புகின்றான். எல்லா மனிதர்களும் சமம், சீப்பின் பற்களைப் போல் சமமானவர்கள் என்று சொன்னார்கள் நாயகம். சீப்பின் பற்களைப் போல் சமமானவர்கள். ஆகவே இது போன்ற கருத்துக்களை நீங்கள் ஆழமாக உள்வாங்க வேண்டும் சகோதரர்களே. இன்றைக்கு நான் இன்றைக்கு மிக முக்கியமான தலைப்பை உங்களோடு பேசிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதுதான் சமீப ஒரு 15-20 வருடமாக மக்களிடம் விதைக்கப்பட்ட இஸ்லாமிய ஃபோபியா என்று சொல்லக்கூடிய அந்த சொல், அந்த வார்த்தை. கடந்த 20 வருடங்களாக இது புதைக்கப்பட்டு கொண்டே மனிதருடைய உள்ளங்களில் புதைக்கப்பட்டு கொண்டே வருகிறது. இதற்கு காரணம் அமெரிக்கா என்று நான் சொல்லவில்லை, பாம்பேயில் உள்ள ஐடி ப்ரொஃபஸர், இவருடைய பேர் பார்த்தீங்கன்னா ராம் புனியானி என்று சொல்லக்கூடிய பாம்பேயில் உள்ள ஐஐடியுடைய ப்ரொஃபஸர் அவர். நீங்கள் யூடியூப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா இவருடைய அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். மிகச்சிறந்த ஆளுமை கொண்ட ஒரு நபர், பாம்பேயில் உள்ள ஐஐடியில் ப்ரொஃபஸராக இருக்கார். மக்களிடத்திலே இணக்கத்தையும் அன்பையும் போதிக்கக்கூடிய ஒரு மனிதர், உண்மையை மக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய மனிதர், வரலாறுகளை தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மனிதர், ஆட்சியாளர்களை செய்கின்ற தவறுகளை தோலுரிக்கின்ற ஒரு மனிதர். ஆகவே இவரை பற்றி சொல்லி கொண்டே இருக்கலாம். இவர் இஸ்லாத்தை பற்றி சொல்லும்போது ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை அங்கே மக்கள் மத்தியிலே வைத்தார். இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய ஈத் கெட் டுகெதர் நிகழ்ச்சியில் இவர் பங்கேற்பார். அங்கே இஸ்லாத்தை குறித்து உலக அரசியல் எப்படி அதனை எடுத்துக்கொண்டு செல்கிறது, இந்தியா எப்படி அதனை பார்க்கிறது என்பதையெல்லாம், இந்த முஸ்லீம்களுக்கு தெரியாத விஷயங்களை எல்லாம் அவர் தெளிவாக அங்கே வெளிப்படுத்துவார். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஆளுமை கொண்ட ஒரு நபர். இவரை பற்றி நாம் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். அப்பொழுது அவர் சொன்ன சில கருத்துக்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒருவேளை இஸ்லாத்தின் மூலமாகத்தான் தீவிரவாதம் இந்த உலகில் பரவியது என்றால், இந்த உலகில் எந்த நாட்டில் அதிகமாக தீவிரவாதம் இருக்க வேண்டும் தெரியுமா? அவர் சொல்கிறார், உலகத்திலேயே முஸ்லீம்கள் அதிகமாக வாழக்கூடிய நாடு எது? யாராவது சொல்ல முடியுமா? யார் சொன்னது? யார் சொன்னது? வெரி குட், அவருக்கு கைத்தட்டுங்க எல்லாரும். இந்தோனேஷியா தான் அதிகமாக முஸ்லீம்கள் வாழக்கூடிய ஒரு இடம். ஒருவேளை அந்த நாட்டில் தான் தீவிரவாதம் அதிகமாக இருக்கணும் இல்லையா? ஆனால் அந்த நாட்டில் இல்லைன்னு சொல்கிறார் அவருடைய புள்ளி விவரம். அந்த நாட்டில் தீவிரவாதம் இல்லை. அடுத்து இந்த தீவிரவாதத்தால் உயிரிழந்தவர்கள் அதிகமானவர்கள் யார் என்ற எண்ணிக்கையை அவர் சொல்லுகின்ற போது, அந்த புள்ளி விவரத்தை சொல்லுகின்ற போது அவர் சொல்கிறார், உலகத்தில் தீவிரவாதத்தால் அதிகமாக உயிரிழந்தவர்கள் யார் என்றால் முஸ்லீம்கள். பெயர் என்னவோ இஸ்லாமிய தீவிரவாதம், ஆனால் அதில் அதிகமாக உயிரிழந்தவர்கள் யார்? முஸ்லீம்கள் என்று அவர் சொல்கிறார். மூன்றாவதாக, எந்த ஏரியாவில், விச் ஏரியா திஸ் டெரரிசம் இஸ் லொக்கேட்டட், எந்த ஏரியாவில் இந்த தீவிரவாதம் உலகத்தில் அதிகமாக இருக்கிறது என்றால், வெஸ்ட் ஏஷியா என்று சொல்லக்கூடிய மேற்கு ஆசியாவில் தான் இந்த தீவிரவாதம் அதிகமாக இருக்கிறது. அதுக்கு மிக முக்கியமான மூன்று காரணங்களை அவர் சொல்கிறார். ஒன்று, அங்கு வாழ்பவர்களில் முஸ்லீம்கள் தான் அதிகம் இல்லையா? எஸ் ஆர் நோ? முஸ்லீம்கள் தான் அதிகம். இரண்டு, எந்த ஏரியாவில் தீவிரவாதம் அதிகமாக உள்ளதோ அங்கேதான் எண்ணெய் கிணறுகளும் அதிகமாக உள்ளன என்று அவர் சொல்கிறார். அப்பொழுது இந்த தீவிரவாதம் வளர்ந்தது இஸ்லாத்தினாலா அல்லது எண்ணெய் கிணறுகளினாலா என்பதை நான் உங்களிடத்திலே விட்டுவிடுகிறேன் என்று சொல்கிறார். ஆகவே இந்த எண்ணெய் வளத்தை யார் அதிகமாக பயன்படுத்த நினைக்கிறார்கள்? வாஷிங்டனிலே உட்கார்ந்து கொண்டு முழு உலகையும் ஆள துடிக்கின்ற அமெரிக்கா தான் இந்த எண்ணெய் கிணறுகளை கைப்பற்ற பார்க்கிறார்கள். ஆகவே இங்கே தீமை செய்பவன் வேறொருவன், ஆனால் பழி சுமப்பவன் முஸ்லீம்களும் இஸ்லாமும் தான் என்ற கருத்தை அவர் அங்கே அந்த அரங்கத்திலே வைத்தார். ஆகவே இது எப்படி உருவாக்கினார்கள் என்ற அந்த கருத்தை அவர் சொல்லுகின்ற பொழுது, அல் கொய்தாவின் மதரசாக்களில் இது உருவாக்கப்பட்டது என்று சொல்கிறார். இன்றைக்கு மதரசா என்றாலே அது ஒரு கெட்ட செயல் என்பதைப் போலவும், கெட்ட சொல் என்பதைப் போலவும் இன்றைக்கு உருவாக்கப்பட்டுள்ளது. ஆகவே மதரசா என்றாலே பயப்படுகிறார்கள் இன்றைக்கு. அப்படித்தான் மீடியா உருவாக்கி வைத்துள்ளது என்று அவர் சொல்கிறார். சில மதரசாக்களில் இந்த ட்ரைனிங் கொடுக்கப்பட்டது. இந்த ட்ரைனிங்களுக்கு பின்னால் யாருடைய சூழ்ச்சி இருக்கிறது என்று அவர் சொல்லும்போது, அமெரிக்காவுடைய சூழ்ச்சி தான் இருக்கிறது என்று சொல்கிறார்.
அமெரிக்கா 8,000 மில்லியன் டாலர்களும் 7,000 டன் ஆயுதங்களும் அல்கைதா என்ற அமைப்புக்கு கொடுத்தார்கள். அல்கைதா என்ற அமைப்பை உருவாக்கியவர்களும் இவர்களே. பிறகு அவர்களுக்கு இது சொல்லித்தரப்பட்டது, என்னை மன்னிக்கவும், நான் ஏதாவது தவறாக சொன்னால், ஏனென்றால் நான் ஒரு இஸ்லாமிய அறிஞன் இல்லை, நான் தவறாக சொல்லியிருந்தால் அதற்காக என்னை மன்னிக்கவும் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், இஸ்லாத்தின் மிக 2 சொற்கள் புனிதமான சொற்களை அவர்கள் மாற்றினார்கள் இந்த 10-20 வருடங்களில். என்ன அந்த வார்த்தைகள்? ஜிஹாத் என்கின்ற அந்த வார்த்தை. ஜிஹாதுக்கான அர்த்தத்தை அவர் சொல்லும்போது ஜிஹாதே அக்பர் என்று சொல்கிறார், இன்னொரு வார்த்தை ஜிஹாதே அஸ்கர் என்று சொல்கிறார். ஜிஹாதே அக்பர் என்றால் என்ன? ஒரு மனிதன் தான் செய்கின்ற பாவங்களுக்கு எதிராக போராடுகிறான் இல்லையா, அதற்கு பெயர்தான் தான் செய்கின்ற பாவங்களுக்கும் தனது ஆன்மாக்கு செய்த பாவங்களுக்காகவும் போராடுகின்றானே, அதற்கு பெயர்தான் ஜிஹாதே அக்பர் என்று அவர் சொல்கிறார். ஜிஹாதே அஸ்கர் என்றால் சமுதாயத்தில் நிலவுகின்ற தீமைகளுக்கு எதிராக போராடுகின்ற, குரல் கொடுக்கின்ற, உழைக்கின்ற அந்த விஷயத்துக்கு பெயர்தான் ஜிஹாதே அஸ்கர் என்று சொல்கிறார். ஆகவே இந்த ஜிஹாத் என்ற சொல்லை மிக நேர்த்தியாக இவர்கள் கையாண்டு இவர்களுடைய கொள்கைகளுக்கு விரோதமாக அது இருந்தால் அல்லது பேசினால் அவர்களை முதலில் காஃபீர் என்று சொல்லுங்கள், ஆகவே அந்த காஃபீரை நான் அடிக்கிறேன் என்று அவனுக்கு காஃபீர் முத்திரை குத்தி அந்த காஃபீரை நான் அடித்தால் நான் ஒரு ஜிஹாதி என்கின்ற கருத்தை நீங்கள் மீடியாவின் மூலமாக இந்த உலகுக்கு பரப்புங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டது, அங்கே ட்ரைனிங் கொடுக்கப்பட்டது. இந்த ட்ரைனிங் இந்த மதரசாக்களில் நடத்தப்பட்டது. இதற்கு அமெரிக்கா ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுத்ததாக அவர்கள் சொல்கிறார். அது மட்டுமல்ல, அந்த வாஷிங்டனில் இந்த சிலபஸ் ஒன்றை உருவாக்கி அந்த சிலபஸும் அந்த மதரசாக்களிலே சொல்லப்பட்டது. நானும் முதலில் இது ஒரு தவறான கொள்கைதான், இதை செய்வதெல்லாம் அல்கொய்தா தான் என்று நினைத்தேன். எனக்கும் இஸ்லாத்தின் மேல் வெறுப்பு தான் இருந்தது. பிறகு யூடியூபில் சில விஷயங்களை நான் பார்த்தேன். யூடியூபின் மூலமாக நல்ல விஷயங்களும் உண்டு, கெட்ட விஷயங்களும் உண்டு. சில நல்ல விஷயங்களை நான் பார்த்தேன். அதிலே 3 விஷயங்களை நீங்கள் போட்டு பாருங்கள். ஹில்லரி கிளின்டன், அல்கைதா, அமெரிக்கா என்று நீங்கள் தேடி பாருங்கள். அதில் 4:30 நிமிடம் ஓடக்கூடிய ஒரு வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். அதிலே ஹில்லரி கிளின்டன் அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கு ரஷ்யாவுடன் போர் செய்ய வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்தோம், எங்களுடைய ஆர்மி அதற்கு தயாராக இல்லை, ஆகவே அமெரிக்கர்களுக்கு நாங்கள் காவு கொடுக்க விரும்பவில்லை, அமெரிக்க மக்களை நாங்கள் காவு கொடுக்க விரும்பவில்லை, அதனால் வெஸ்ட் ஏஷியா, மேற்கு ஏஷியாவில் உள்ள முஸ்லீம் இளைஞர்களை உடைய தோள்களில் நாங்கள் இதனை வைத்து அவருடைய கைகளில் துப்பாக்கிகளை கொடுத்து அதனை நாம் வெடிக்கச் செய்தோம், நாங்கள் அல்கொய்தாவை முன்னிறுத்தினோம், எங்களின் வேலை முடிந்தது, பிறகு நாங்கள் எங்களின் கைகளை கழுவிக்கொண்டு நாங்கள் நாடு திரும்பிவிட்டோம், நாங்கள் கேன்சர் என்ற அந்த விதைகளை விதைத்து எங்கள் நாட்டில் நாங்கள் சுகமாகத்தான், அமைதியாகத்தான் வாழ்ந்து கொள்கின்றோம், ஆனால் இந்த குற்ற உணர்ச்சியை மேற்கு ஆசியாவில் உள்ள இளைஞர்களும் முஸ்லீம்களும் இஸ்லாமும் சுமந்து கொண்டிருக்கின்றன. பிறகு அவர்கள் செய்தது 9/11 அட்டாக்குக்கு பிறகு நாங்கள் ஒரு மோசமான வேலையை செய்தோம், அதுதான் மீடியா மூலமாக த மோஸ்ட் ஆன்டி ஹியூமன் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் தி மேன்கைண்ட் என்று சொல்கிறார்கள். மிக மிக ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை செய்தோம். இதனை முழு பொறுப்பாக இந்த வாக்கியத்தை நான் பயன்படுத்தி உங்களிடம் சொல்கிறேன். மீடியா என்ன செய்தார்கள் என்றால் மதத்தை தீவிரவாதத்தோடு இணைத்தார்கள் என்று சொல்கிறார். மதத்தை தீவிரவாதத்தோடு இணைத்தார்கள். ரிலீஜியன் வித் டெரரிசம் என்கின்ற வார்த்தையை அவர்கள் கொண்டு வந்தார்கள். மதம் என்பது அன்பை போதிக்கக்கூடியது, மதம் என்பதை மனிதனை மனிதனாக்கக்கூடியது, இந்த மதத்தை தீவிரவாதத்தோடு இணைத்து விட்டார்கள். உலகில் முதன்முறையாக ஒரு வார்த்தை அவர்கள் உருவாக்கினார்கள், அதுதான் இஸ்லாமிக் டெரரிசம், இஸ்லாமிய தீவிரவாதம் என்கின்ற அந்த வார்த்தையை அவர்கள் உருவாக்கினார்கள். நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள், இந்த உலகில் இதற்கு முன்னாலும் தீவிரவாதம் நடந்துள்ளது, ஐரிஷ் ரிப்பப்ளிக் ஆர்மி நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஹிட்லரை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், காலிஸ்தானை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், காந்தியை சுட்ட நாதுராம் கோட்சேவை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்திரா காந்தியை கொன்றவர்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ராஜீவ்காந்தியை கொன்றவர்கள். இதற்கு முன்பும் தீவிரவாதம் நடந்துள்ளது, ஆனால் தீவிரவாதத்தை மதத்தோடு யாரும் இணைத்ததில்லை. நான் சொல்கிறேன், அமெரிக்காவும் அதன் மீடியாவும்
மிக கீழ்த்தரமான அந்த கேவலமான வேலையை செய்தார்கள் என்றால் அது இந்த ஸ்லோகனை அவர்கள் உருவாக்கினார்கள், அதை உலகம் முழுக்க பரப்பினார்கள். அதுதான் இஸ்லாமிக் டெரரிசம் என்கின்ற அந்த வார்த்தை. இதற்கு பின்னால் இஸ்லாத்திற்கு துளியும் தொடர்பில்லை. ஜிஹாத் என்கின்ற சொல்லுடைய அர்த்தம் அங்கே மாற்றப்பட்டது, காஃபிர் என்கின்ற அந்த சொல்லுடைய அர்த்தம் அங்கே மாற்றப்பட்டது. இந்த ப்ராசஸ்க்கு பெயர்தான் மனித உள்ளங்களில் விதைக்கப்படும் கேன்சர் என்று சொல்கிறார். இது மிக மிக மோசமானது. அவர்கள் இத்தோடு இதனை நிறுத்தவில்லை. இந்த எண்ணெயினுடைய தாகம் அவர்களுக்கு தீரவில்லை. ஆயில் தோஸ்ட் என்று சொல்லக்கூடிய எண்ணெயினுடைய தாகம் அவர்களுக்கு தீரவில்லை. இந்தியா ஏன் 200 வருடமாக பிரிட்டிஷ் ஆட்சி செய்தார்கள் என்று தெரியுமா? காரணம், வளங்களையெல்லாம் சுரண்டி காலனி ஆதிக்கத்தின் மூலமாக நமது நாட்டினுடைய வளங்களையெல்லாம் சுரண்டினார்கள். ஆகவே ஆஃப்டர் காலனிசம் தேர் இஸ் ஏ இம்பீரியலிசம் என்று சொல்கிறார்கள். காலனி ஆதிக்கம் முடிக்கப்பட்டு அங்கே இம்பீரியலிசம் கொண்டு வரப்பட்டது. இம்பீரியலிசனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? மிகப்பெரிய நோக்கம் என்ன தெரியுமா? உலகில் உள்ள அனைத்து இயற்கை வளங்களையும் சுரண்டி தன்னுடைய நாட்டை வளர்ச்சியாக ஆக்கிக் கொள்வது. ஆகவே இந்து பத்திரிகையிலேருந்து ஒருவர் லண்டனுக்கு போனார், அமெரிக்காவுக்கு போனார். அங்கே பார்த்து விட்டு வந்து சொன்னார், எத்தனை உலக நாடுகளுடைய வளங்களை எல்லாம் இவர்கள் கொள்ளையடித்து இவர்கள் சுகபோக வாழ்க்கை வாழ்கிறார்கள் இந்த பிரிட்டிஷ்காரரும் அமெரிக்கர்களும் என்று சொன்னார். ஆகவே உலகில் உள்ள அனைத்து வளங்களையும் சுரண்டக்கூடியவர்களாக இவர்கள் மாறுகிறார்கள். இந்த உலகில் உள்ள இயற்கை வளங்களையெல்லாம் சுரண்டி தனது நாட்டை வளமாக்கி கொள்வதுதான் அதற்கு அர்த்தம் என்று சொல்கிறார். இதனுடைய தொடர்ச்சி தான் ஈராக்குடைய போர் என்று சொல்கிறார். ஈராக்கிலே எவ்வாறு அவர்கள் நுழைந்தார்கள்? வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை அவர்கள் உபயோகித்து இஸ்லாத்தின் பெயரால் நடக்கக்கூடியவை என்ற சூழ்ச்சியை அவர்கள் உருவாக்கி அதற்குள்ளே அவர்கள் நடந்தார்கள். இட் இஸ் எ டிசைன் ஆஃப் இம்பீரியலிசம், பவர் டு கண்ட்ரோல் ஆயில் ரிசோர்சஸ் இன் த வேர்ல்ட். உலகத்தில் உள்ள அனைத்து அந்த எண்ணெய் வளங்களையும் தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வருவதற்காக இந்த விஷயங்களை எல்லாம் செய்தார்கள். இதைவிட அசிங்கமான செயல் இந்த உலகில் வேறு எதுவும் இல்லை. ஆகவே இஸ்லாத்தின் பெயரால் அரசியல், இஸ்லாத்தின் பெயரால் கேவலமான இந்த சூழ்ச்சிகளை செய்து அதன் மூலமாக அதனுடைய காய்களை அவர்கள் நகர்த்தினார்கள் என்று சொல்லி அவர் இந்த உண்மையை மக்களுக்கு உணர்த்தி இன்றைக்கு அந்த ப்ரொஃபஸர் பார்த்திங்கன்னா பல புத்தகங்களை எழுதியிருக்கிறார். ஹோலி கவ் என்று சொல்லக்கூடிய மாட்டின் பெயரால் நடக்கக்கூடிய வன்முறைகள், இன்னும் அவர்களுக்கு த்ரெட்னிங் வந்து நடந்தது, அவரை கொலை செய்ய அவர்கள் மிரட்டினார்கள். இன்னும் பல ஹார்மோனியல் கம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடிய மதங்களுக்கிடையே ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு உரையாடல்களை அவர் நிகழ்த்துவார். அவருக்கு வயசு என்ன தெரியுமா? 75 வயசுங்க. 75 வயதில் இவர் இந்த வேலையை செய்கிறார் என்றால் நாம் அவரை குறித்து படிக்கணுமா வேணாமா? அவருக்கு சப்போர்ட் பண்ணுமா வேணாமா? அவரை குறித்த மக்களையே நாம் கொண்டு செல்ல வேண்டுமா வேணாவா? ஆகவே தமிழ் கூறும் உலகம் இவரை கண்டிப்பாக படிக்க வேண்டும். பல்வேறு புத்தகங்கள் ஆர்எஸ்எஸ்ஐ குறித்தும் இன்றைய மோசமான ஆட்சியை குறித்தும் இன்னும் இஸ்லாம் எப்படி தெளிவான ஒரு வழிகாட்டுதல் இந்த உலகுக்கு கொடுக்கிறது என்பதை பற்றியும் பல்வேறு மதரசாக்களிலும் பல்வேறு உரையாடல்களிலும் இவர் நிகழ்த்தியிருக்கிறார். இன்றைக்கு இந்த இப்பேற்பட்ட ஒரு மனிதனுக்கு ராகுல் காந்தி நடைப்பயணம் பண்ணும்போது அங்கேயும் அவர் கலந்துக்கிட்டார். இந்த நேரத்திலும் ஸ்டான் சாமி அவர்கள் கொல்லப்பட்ட போது அதற்கு அவர் புத்தகம் எழுதினார். ஆகவே இன்றைக்கு இந்த மாட்டிறைச்சியின் பெயரால் நடக்கக்கூடிய அரசியலை குறித்து அவர் எழுதியிருக்கிறார். பல்வேறு புத்தகங்களை அவர் எழுதி இன்றைக்கு ஒரு மிகச்சிறந்த ஆளுமையாக இருந்திருக்கிறார். ஐஐடியுடைய ப்ரொஃபஸர், பாம்பே ஐஐடியுடைய ப்ரொஃபஸர். அவருடைய பல உரையாடல்கள் யூடியூப்பில் கிடைக்குது, நீங்கள் சென்று பார்க்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே.